வந்திருக்கின்றது. இந்த ஸ்வேதா பரராஜசிங்கம் அவர்களை பற்றி கூறும் முன் முதல்ல அவங்க ஆடிட்டோம், அது ஒரு ஒரே ஒரு பீஸா ஆடிட்டோம், அவங்க யாருன்னு கொஞ்சம் அப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. புஷ்பாஞ்சலியுடன் இந்த நிகழ்ச்சியை துவங்க வருகின்றார் ஸ்வேதா பரராஜசிங்கம். இந்த புஷ்பாஞ்சலி வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 11 அக்ஷரத்தில் ஆடிய ருக்ஷிகா இளங்குமரனை போல ஸ்வேதா ஆட இருப்பொழுது 10 அக்ஷரங்கள் கொண்ட திசிறு ஜாதி அடத்தாளம். இந்த அடத்தாளம் என்றதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் சின்ன மேளம் பெரிய மேளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் இதிலெல்லாம் நிறைய மேள, அதாவது நாதஸ்வர வித்வான்கள் தான் நிறைய எடுத்து கையாளும் ஒரு தாளம், மிக கடினமான தாளம். திசிறு ஜாதி அடத்தாளம் என்பது 2 லகு 2 திருத்தம் கொண்டது, அதாவது 1, 2, 3 திசிரம், 1, 2, 3 திசிரம். அது வந்து இது பேர் லகு சொல்லுவாங்க, திருத்தம் வந்து 1, 2, 3, 4, மொத்தம் 10 அக்ஷரங்கள் கொண்டது திசிறு ஜாதி அட்டத்தாளம். இந்த ராகம் தின் பெயர் சௌதாமினி. நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சௌதாமினி, விசாரதா இது மாதிரி ராகங்கள்லாம் எனக்கு தெரியாது. இதை எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ராகங்கள் இருக்குன்னு காட்டி கொடுத்தவர் முன்னாடி உட்காந்துருக்காரு வித்வான், மகா வித்வான் பிஎல்ஆர் ஆயனண்ணா. அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் கிரேட் ஆர்டிஸ்ட், நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்துட்டு அவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு. ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைய புஷ்பாஞ்சலியை ஆட வருகின்றார் ஸ்வேதா பரராஜசிங்கம். Okay.
Thank you.